வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2022 ஃபைனலாக ஒரு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சுது. அதாவது எஸ்சிஏ சீட்டில் வேகன்ட் இருக்கக்கூடிய சீட்ஸ் எதுவும் இருந்ததுதான், எஸ்சி சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சு அந்த காலேஜில் எஸ்சிஏ சீட் மட்டும் வேகன்ட் இருக்குது அப்படின்னா, அந்த சீட்ஸுக்கு வந்து எஸ்சி கேட்டகரியில் வேறு காலேஜ் எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பவும் சாய்ஸ் ஃபில் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் லாஸ்ட்டு கவுன்சிலிங். அது நடந்து முடிஞ்சு அதனோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் அதில் செலக்ட் ஆயிருந்தாங்க? ஏன்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே ஒரு காலேஜ் எடுத்துருக்குறோம், அதை விட பெட்டர் காலேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ரேங்கிங்கில், அட்மிஷன்ஸில், எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கிற காலேஜஸ்க்கு வர விரும்பாத ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்க போகிறாங்க? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக்கில் மொத்தம் 157 பேர்த்துக்கு வந்து சீட் வந்து கன்வர்ஷன் ஆகிருக்கு. ஏற்கனவே எடுத்த காலேஜிலேருந்து இப்போ வேறு காலேஜ் வேறு கோர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் டாப் மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 187.12, 255th ரேங்க். எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்க்கு வந்து தனியாக ரேங்க் கொடுத்துருந்தாங்க, அதில் 255th ரேங்கில் ஃபஸ்ட் கன்வர்ஷன் நடந்திருக்குது. 79 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்குது, அதாவது 14483rd ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குது. அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ட்டா 14 பேர்த்துக்கு கிடச்சிருக்கு. டாப் மார்க் வந்து 160, 227th ரேங்க் கவர்மெண்ட் கோட்டாவில். அதே போல் 82.5 லோயஸ்ட், 3153rd ரேங்கில் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சான்ஸை நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சது, இன்னையிலேருந்து காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே நல்லா படிங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து என்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோஸ்க்காக நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.